காஷ்மீர் நிலவரம் மோசமாகி வருகிறது தீவிரவாதிகள் மிரட்டலால் போலீசார் ராஜினாமா செய்கின்றனர் இராணுவத்துக்கும் உயர் போலீஸ் ஆபீசர்களுக்கும் தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கும் இடங்களை காட்டிக் கொடுப்பது ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர்ஸ் அல்லது எஸ்பிஓ எனப்படும் கீழ்மட்ட போலீஸ்காரர்கள்தான் என்று தீவிரவாத தலைவர்கள் நம்புகின்றனர் சென்ற வாரம் மூன்று எஸ்பிஓக்களின் வீடுகளில் தீவிரவாதிகள் புகுந்து அவர்களை வெளியே இழுத்து குடும்பத்தினர் கண்முன்னால் கடத்திச் சென்றனர் பிறகு இன்டர்நெட்டில் அவர்கள் படத்தை வெளியிட்டு இந்த போலீஸ்காரர்கள் அடையும் கதியை பார்த்தாவது மற்ற போலீஸ்காரர்கள் ராஜினாமா செய்ய வேண்டுமென்று மிரட்டல் விடுத்தனர் சற்று நேரத்தில் அந்த மூன்று போலீஸ்காரர்களின் குண்டு துளைத்த உடல்கள் ரோட்டோரம் கிடந்தன இதனால் எஸ்பிஓக்கள் பீதியடைந்துள்ளனர் மனைவி பிள்ளைகளும் புலம்புகின்றனர் இதனால் ராஜினாமா செய்யும் எஸ்பிஓக்கள் அதை வீடியோ பதிவாக நெட்டிலும் விடுகின்றனர் என் பெயர் சோ நா இன்னாரின் மகன் இத்தனை வருடம் எஸ்பிஓ வேலை பார்த்த நான் இப்போது ராஜினாமா செய்கிறேன் இது நானாக எடுத்த முடிவு என்னை யாரும் மிரட்டவில்லை போலீசுக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை என்று செல்ஃபி வீடியோவில் பரிதாபமாக அறிவிக்கின்றனர் ஸ்பெஷல் போலீஸ் என்று பேர் கெத்தாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய்தான் சம்பளம்